மன்னிக்கணும், என்ன அறியாம இன்னைக்கு நடந்து போச்சு. நான் லேட்டா வந்துட்டேன், உங்க எல்லாரையும் காக்க வச்சுட்டேன், உங்களோட பொண்ணான நேரத்தை நான் வீணாக்கிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்து உங்க எல்லாருக்கும் நன்றியே சொல்றேன். எல்லாரும் எனக்காக இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தீங்க, அது எல்லாருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து இந்த கேஸு 32 வருஷம் நடக்கிறதுக்கும், இந்த கேஸு புதஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும், இந்த வழக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதெல்லாம் நீங்கள் வந்து மக்களுக்கு சொன்னதுனால்தான் இன்றைக்கி வந்து இந்த வெற்றி சாத்தியமாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆ, வேறு ஏதாவது கேட்கணுமாம்மா? ஆ, அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எங்களோட வழக்கை நடத்தின வழக்கறிஞர் திரு ஆனந்த செல்வம் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்களோட பேசுங்க. கேஸ் எப்படி நடத்துனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க. அப்புறம் வந்து முத்துங்கவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்கள் கேஸை கொண்டு போனவங்க, அவங்க வந்து எப்படி முயற்சி படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தமிழக அரசுக்கு மிக்க நன்றி, மத்திய அரசுக்கு மிக்க நன்றி. இந்த கேஸை நடத்துறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எங்கள் மேலே அன்பையே புழிஞ்சிருக்காங்க இது வரைக்கும். அவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவரும் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி. திங்கட்கிழமை அன்னைக்கு அவரை போய் நான் சந்திக்க போகிறேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இப்போ எங்கள் லாயர்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்களோட அட்வைஸ் படியும் நான் நடந்துப்பேன். நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்கோம், டெல்லியில் வந்து இது எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் மேரேஜ் ஆகிடுச்சு, எங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் ஆகிருக்கு, அடுத்தது வந்து எங்களுக்கு இங்கே குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து நான் இந்தியன், அது மட்டும் இல்லாமல் 32 வருஷம் அவர் வந்து இந்தியாவில் இருந்திருக்காரு, அப்புறம் இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன், அது மாதிரி என் கூட சேர்ந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அவரை கேம்பில் வச்சுட்டாங்க. பாஸ்போர்ட்டை வந்து நம்ம இலங்கை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு அவசர விசா எடுக்கிறதுக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்கள் பிள்ளை வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அவங்க அப்பாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவை சீக்கிரம் அனுப்பி விட்டுருமா அப்படிங்கிறா. அதனால் பாப்பா வந்து அவளால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கா, அவளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு வந்து கிரீன் கார்டு ஹோல்டர் ஆவாங்க, அதனால் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே வந்து அங்கே போய் தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நாங்கள் செய்வோம். நான் எப்போவுமே நான் ஜெயிலில் இருக்கேன்னு தான் பேர். என் மனசளவில் நான் வந்து என்னோடய குழந்தை கூடயோ என்னோடய கணவர் கூடயும் தான் இருந்திருக்கேன். அவங்களோடையே தான் நினச்சிட்ருப்பேன் எந்த நேரமும். அதனால் வந்து எனக்கு அவங்களோட வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. அது வந்து நிஜத்தில் இப்போ நடக்கணும். இல்லை, எங்கள் பிள்ளை வரமாட்டா இப்போதைக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ எமர்ஜென்சி விசா பாஸ்போர்ட் அந்த மாதிரி கிடைக்கிறதுனா அதை கொண்டு நாங்கள் ஹரித்ராவை தான் போய் போய் பார்க்கணும். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் போய் பார்த்து நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே நான் ஹரித்ரா அப்பா கிளம்புனார்னா அவரோட கிளம்ப வேண்டி இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, பார்ப்போம், கண்டிப்பாக அதெல்லாம் செய்யணும். எங்களுக்காக உயிர் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தணும். அப்புறம் வந்து ஜேஜே அம்மாவுடைய இதுக்கு போகணும் நான், அப்புறம் கலாம் ஐயாவோடைய சமாதிக்கு போகணுன்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது எனக்கு, அதெல்லாம் செய்யணும். நான் வந்து ஜெயிலுக்கு போனேன் பாருங்கள், டேட் ஆஃப் அரெஸ்ட்டு அன்னையிலேருந்தே நான் முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன், அன்னையிலேருந்தே நம்பிக்கையோடு தான் நான் இருந்திருக்கேன். ஆனால் வந்து நிறைய அடி மேலே அடி, இடி மேலே இடி என் தலையில் விழுந்து தான் இருக்குது. அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. நான் என் வாழ்க்கையே முடிச்சுக்கணும்னு நினச்ச சம்பவங்களும் தருணங்களும் சிறைக்குள்ளே நடந்திருக்கு நிறையவே. அந்த மாதிரியான தருணங்களும் இருந்தாலும் சரி, அடுத்த முயற்சி, அடுத்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லாயர்ஸ் என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சரி அப்படி சொல்லிட்டு என் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திக்கிட்டு நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு ரெடியாவேன், தயாரானேன். நம்மளுடைய நம்பிக்கைகள், நாங்கள் வந்து ரிமாண்டில் இருந்தப்போ இந்த கேஸை வழக்கு நடத்தப்போ நான் முழு மூச்சாக ஈடுபட்டு செஞ்சிட்ருந்தேன். நானும் எங்கள் வீட்டுக்காரு அறிவு, நாங்கள் மூணு பேரும் வந்து முழுசாக இதில் கவனம் செலுத்தினோம் இந்த கேஸில். ஆனால் கடைசியில் என்னாச்சு, தூக்கு தண்டனை கிடச்சிது 26 பேருக்கும். அப்போ எப்படி இருக்கும், கண்டிப்பாக வாழ்க்கையே வெறுத்து போகாதா? அந்த மாதிரி தருணங்கள் நிறைய இருக்குது. எனக்கு மட்டும்தானே முதல்ல ரத்தாச்சு, அப்போ வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க மூணு பேரும் வேணும் எங்களுக்கு,
ஒவ்வொரு அடி நான் எடுத்து வைக்கும்போதும் அந்த மூணு பேரையும் தான் நினச்சி தான் நாங்கள் மிச்சம் இருந்த எல்லாருமே செஞ்சோம். ரவி ஆகட்டும், பயஸ் ஆகட்டும், நாங்கள் எல்லாருமே வந்து இவங்க மூணு பேருடைய டெத் சென்டென்ஸ் மாறணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து தான் எடுத்து வச்சோம். அவர் வந்து இலங்கை தமிழர் இல்லையா, அவருக்கு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற நாடுகள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம். மாநில அரசுக்கு எங்கள் வீட்டுக்காரை வந்து அந்த அகதி முகாம்லேருந்து சீக்கிரமாக விடுவிச்சு அவரை கொண்டு போய் என்னுடைய குழந்தையோடு சேர்த்துடணும் அவங்க, அந்த கோரிக்கையை தான் நான் வைக்கிறேன். அதை தான் விண்ணப்பமாக சொல்லணும். இனிமேல் தான் அதை பற்றிலாம் யோசிக்கணும். இல்லை இல்லை, அது வந்து அறிவு பிரச்சனை ஆச்சு பார்த்தீங்களா, அதனால் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் தான் இருக்குது. அது வந்து முயற்சி பண்ணுவோம். நன்றி சொல்லணும் நம்ம கண்டிப்பாக. என்னை வச்சு அவரை வந்து சிக்கலில் சிக்க வைக்கக்கூடாது யாரும், அந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது. அறிவுக்கிட்டேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன், அதனால் வந்து நான் தயங்குறேன். எப்படி சொல்கிறது, அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க, அந்த வழக்கில் தான் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப அவங்க ரொம்ப வலியில் இருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த தயக்கம் இருக்குது. அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நாங்கள் சந்திக்கிறேன். சிறையில் சந்தித்தாங்க, ஆனால் வந்து அவங்க அவங்க அப்பாவுடைய அந்த இதை பற்றி கேட்டாங்க என்ன, நானும் என்னால் முடிஞ்சதை சொன்னேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயம், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண முடியாதீங்க. எஃபர்ட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலை, ஆனாலும் நான் அப்போவே கூடங்க ரொம்ப பயந்தேங்க, நிச்சயமாகவே சொல்கிறேன், ரொம்ப 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 பயந்துட்டேன் நான். இதென்னோ கடவுளை வேண்டிப்பேன், எதுவும் அடுக்கக்கூடாது சாமி, அது வரைக்கும் அவங்க பத்திரமா ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் அதுக்கு விரதெல்லாம் இருந்தேன் நான். அந்த அளவுக்குன்னா எவ்வளோ பயந்துருப்பேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி ஐயா வந்து செஞ்சதுனால தான் நம்மளால் வந்து இன்றைக்கி இது சாத்தியப்பட்டிருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த தீர்மானத்தை அவர் முன் வச்சார், அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். அவரை சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குது எனக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதல்வரும் அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன முன்னெடுப்புகள் எடுக்கணுமோ அதெல்லாம் அவர் வந்த நாள்லேருந்தே செஞ்சிட்ருக்கார். அவர் அரசு அமைச்ச நாள்லேருந்தே அவரும் செஞ்சிட்ருக்கார். ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி நான் சொல்லணும். முதல்ல எனக்கு பரோல் கொடுத்து வெளியில் விட்டாங்க பாருங்கள், அதுதான் எனக்கு வந்து பெரிய வேலைகள்லாம் நான் செய்ய முடிஞ்சது என்னால் இந்த கேஸுக்காக. அதுக்கப்புறமா இந்த கேஸு முடிவுக்கு வர்றதுக்கு அது மிக மிக முக்கியமான விஷயம். இல்லை, சதாசிவம் ஐயா தானே முக்கியமான காரணம், அவர் தானே சொன்னார் இவங்களுக்கு மிச்ச கேஸ் இல்லைன்னா இவங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் முதல்ல ஆரம்பித்து வச்சவர். அவர் சொன்னதுக்கப்புறமாவும் வந்து எங்களோட விடுதலை சாத்தியமே ஆகாமல் தான் 9 வருஷம் ஆயிருக்கு. முதல்ல அவர், அதுக்கப்புறம் தீர்மானம் போட்டது வந்து அம்மா தான், ஜேஜே அம்மா தான். அதனால் 4 வருஷம் அதுக்கு மேலே 9 வருஷம் தம்பி. எங்களோட ரிமாண்டு வந்து 6 வருஷமோ 7 வருஷமோ தான் அந்த கேஸ் நடந்தது. ட்ரையலே இத்தனைக்கும் 300 சாட்சி. ஆனால் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தது 9 வருஷம். 2014 வந்து ஹரித்ராப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து டெத் சென்டென்ஸ் மாறுச்சு இல்லை, அப்போ தானே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இவங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2014 22 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 9 வருஷமாக இந்த கேஸில் ரொம்ப கட்டும் முயற்சி. சுப்ரீம் கோர்ட்டு எந்த திசையில் இருக்குன்னே தெரியாது ஆக்சுவலாக பார்த்தா பாமர மக்களுக்கு. அது வந்து 5 ரூபா 10 ரூபா வச்சுன்னு அந்த கேஸை போய் நம்ம நடத்த முடியாது அங்கெல்லாம். ஸோ ஒன்றுமே தெரியாது, சுப்ரீம் கோர்ட்னால் என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் 9 வருஷம் அந்த கேஸ் அங்கே இருந்திருக்கு. ரிமாண்டில் வந்து நாங்கள் இருந்தப்பவே ரிமாண்டில் முத நாள் போன அன்னைக்கே நாங்கள் தூக்கு தண்டனை கைதியாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டோம். அதாவது வந்து நான், அம்மா, அப்புறம் ஆதிரைன்னு ஒரு பொண்ணு இருந்தது. நாங்கள் 3 பேரும் வந்து அங்கே 8 செல் இருக்கோம், அதில் ஒன்று விட்டு 1 செல்லில் தான் பூட்டுவாங்க எங்களை. அப்போ நான் வந்து மாசமாக இருக்கிறேன், 2 மாதம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அந்த நேரத்தில். எங்களெல்லாம் தனித்தனியாக தான் பூட்டுவாங்க. என்ன ரிமாண்டில் வந்து அப்படி கிடையாது, மார்னிங் வந்து பூட்டு திறந்தாங்கன்னா சாயந்தரம் தான் பூட்டணும். ஆனால் எங்களை அப்படி கிடையாது, டெத் சென்டென்ஸ் ப்ரிசனர் மாதிரி டே 1லேருந்தே நாங்கள் இருந்திருக்கோம். 24 மணி நேரமும் எங்களை பூட்டியே தான் வைப்பாங்க, திறந்தே விட மாட்டாங்க. அப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாங்க, இந்த பொண்ணுக்கு நாங்கள் டெலிவரி பார்க்க மாட்டோம், இந்த எந்த நேரம் நீங்கள் பூட்டியே வைக்கிறீங்க, வாக்கிங் விட மாட்டேன்றீங்க, எதுவுமே செய்ய விட மாட்டேன்றீங்க, அப்போனா நாங்கள் பார்க்க மாட்டோம், பெருக்க விட மாட்டேன்றீங்க, குனிய நிமிர விட மாட்டேன்றீங்க, செல்லுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சா எப்படி முடியும் அப்படி சொல்லி டாக்டர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் என்ன திறந்து விட்டாங்க.
அது வரைக்கும் என்னை திறந்தே விட மாட்டாங்க. 24 மணி நேரமும் பூட்டி தான் வைப்பாங்க. பாப்பா பிறக்கிற அன்னைக்கு கூட என்னை பூட்டி தான் வச்சுருந்தாங்க. நான் மயக்கமாகவும் ஜுரமாகவும் படுத்து கிடந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னை டாக்டர் வந்து பார்த்தாங்க. சாயந்தரம் லாக்அப்லாம் ஆயிடுச்சு, 5:30 திடீர்னு டாக்டர் வந்தாங்க. அப்புறம் என்னை என்ன உனக்கு பண்ணுது, என்ன இப்படி படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தரையில் படுத்து கிடந்தேன் நான். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து கேட்டது, அது கதவை திறந்து அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணி இன்றைக்கி உனக்கு பாப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் நைட்டு எனக்கு டெலிவரி ஆச்சு. அப்போது எப்படி சொல்கிறது, அந்த நாளெல்லாம் ஐயோ வேணாம் விட்டுருங்க, அதை விட்டுருவோம். வேற அனுசுயம்மாவோட அனுசுயம்மா பற்றி சொன்னீங்கல்ல, அவங்க வந்து எங்கள் கேஸில் சாட்சியாக வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான், செல்வலக்ஷ்மி, சாந்தி, ஆதிரே, அம்மா, நாங்கள் 5 பேரும் லேடிஸும் ஒரே சைடில் உட்காந்துருப்போம். நானும் செல்வலக்ஷ்மி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம், ஒல்லியாக கொஞ்சம் கலராக அப்படி ஒரே மாதிரி இருப்போம். அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தெரியல. அவங்க என்னை நிஜமாக பார்த்துருந்தா தானே அவங்களுக்கு தெரியும் என்ன நான் எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னை பார்த்ததே கிடையாது. ஆனால் அங்கே வந்து அவங்களுடைய பேட்ச்மேட் இருந்தாங்க, எஸ்ஐ ஒருத்தர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தொடையில் வந்து நான் 8வதா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டுறாங்க. அப்படி தொட மேலே வைக்கிறாங்க, 2வது அப்படி சொல்லிட்டு அங்கே காட்டுறாங்க. நாங்கள் வந்து உடனே ஜட்ஜுக்கிட்ட சொன்னோம், அவர் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் பெட்டிஷனாக அதை எழுதி கொடுத்தோம். ஆனால் வந்து அவங்க என்னை பார்க்காதையே பார்த்ததா சொல்கிறதுக்கு போலீஸ் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அந்த நேரத்தில். அது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத விஷயந்தான். இல்லை, நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை. நான் வந்து இந்திரா காந்தி அம்மா ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்கே தான் இருந்தேன் நான். நான் நிஜமாகவே ஸ்பாட்டில் கிடையாது. ஆஹா, அதை எப்படிங்க தெரிஞ்சால் போயிட்டே நான் மாசமாக இருக்கிறேன், இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களாங்க என்னங்க இது. சரி, ஏதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்கள். பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிக்கிறேன். உண்மையாகவே நான் அதை தான் சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது? அவங்களுக்கான இழப்பீடுகள்லாம் கிடச்சதா என்னென்ன அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் சிறையில் வந்து ஒரு தரை சந்தித்தேன், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இழப்பீடெல்லாம் கொடுக்கல, நாங்கள் மேலே ஸ்டேஜில் கொடுத்துட்டு கீழே வந்ததும் அதை பிடுங்கிக்கிட்டாங்க அந்த செக்கெல்லாம் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன உண்மையோ பொய்யோ யார் கண்டா, அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அது வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. நான் வந்து ரொம்ப காம் டைப், யார்ட்டையும் பேசவே மாட்டேன். நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன், அந்த மாதிரியான டைப்பாக இருந்தேன் நான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு நிதானம், ஒரு பொறுமை, அப்புறம் வந்து எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அப்படி பல 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 விஷயங்களை நான் சிறைக்குள்ளே கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஹரித்ராப்பா வெளியில் எடுக்கிறது, அவரை கொண்டு போய் அவங்க மகளோட சேர்க்கறது, நான் போய் என் பிள்ளையோடு இருக்கிறது, இதில் தான் இப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அதனால் அது மாதிரியான நீங்களாம் தான் அந்த மாதிரியான ஐடியாலாம் எனக்கு கொடுக்குறீங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுடைய நீங்கள் எந்த நேரம் சாமி கும்பிட்டுட்டே இருப்பீங்க, அதுக்கெல்லாம் கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருளை கொடுத்துட்டாரு, இனிமேயும் போய் நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க. சிறையில் எனக்கு காதல் ஏற்படலை, வெளியில் தானே. ஒருங்க பாவ சின்ன பிள்ளை தானே அவர், அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இது ஒரு பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நான் வெளியில் வர்றதுக்கு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அதனால் நம்ம இது சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவரோட அவர் புள்ள தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எந்த எப்போதுமே இருந்தது இல்லைங்க, செல்ஃபோன் பிடிச்சதாக தான் ஒரு வழக்கு இருந்தது. அதை வந்து ஜே அம்மா இருந்தப்பவே அதை முடிச்சுட்டாங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க, அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுமே சிறையில் வைக்கலைங்க, நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன், எந்த தவறுமே ஜெயிலில் செய்ய மாட்டேன். ஆமாங்க, அது வந்து சிறையில் நான் போய் இருந்தப்ப யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருவாங்க, அங்கே நம்மளை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. தண்டனைன்றது வந்து வேறு, ரிமாண்டுன்றது வேறு. ரிமாண்டில் வந்து அவங்க வெறும் அக்யூஸ்டு தான், தண்டனன் வரும்போது அவங்க கான்விக்டு. அப்படி கான்விக்டுன்னும் போது அவங்களுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சும்மா கொஞ்ச நஞ்சம் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதெல்லாம் சமாளிக்கவே முடியாது, தவறு செய்யாதவங்க போயிட்டு அதுக்குள்ளே இருந்து சமாளிக்கிறதுன்றது நடக்காத காரியம். என்னால் வந்து இவ்வளோ பெரிய வழக்கில் எனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ
ஐயோ எந்த நேரம் அழுதுகிட்டே இருக்கிறதா எனக்கு வேலை தலையை விரிச்சு போட்டு நான் அழுது உட்காந்துருப்பேன் நான் ஜெயிலுக்குள்ளே. அப்படியே இருந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் கேஸ் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு தண்டனை குறைப்பெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் கூட என்னால் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நான் ஒரு கைதி அது மட்டும் இல்லாமல் நான் தண்டனை வாங்கியிருக்கிறேன் அப்படின்லாம் நினச்சி பார்த்தா அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு போலநாத் ஐயா இருந்தார், அவர் தான் ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணார். அப்புறம் வந்து இக்னோலேருந்து வந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்தது. 6 வருஷம் படித்தேன் நான் அங்கே, அதில் கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி இதை எதிர்கொள்ளணும், இந்த வழக்கு அப்புறம் சிறையை எல்லாம் எப்படி எதிர்கொள்ளணுன்றதெல்லாம் கொஞ்சம் என் மனசு நல்லா மாறுச்சு. எம்சிஏல ஒரு சப்ஜெக்டில் 198ங்க நான். நான் டெய்லரிங் படிச்சிருக்கேன், பெயிண்டிங் படிச்சிருக்கேன், அப்புறம் வந்து சாரீ டிசைனிங் பண்ணி படிச்சிருக்கேன், பைண்டிங் புக் பைண்டிங் கூட கற்றுக்கிட்டேன். அப்புறம் எல்லா ஹேண்ட் ஒர்க்கும் நல்லா செய்வேன் நான். அப்புறம் எம்ப்ராய்டரி நல்லா செய்வேன். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் பிஸ்னஸ் ஸ்கில்ஸு ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் ஒன்று படிச்சிருக்கேன். நிறைய படிச்சிருக்கேன். என் அழைப்பை ஏற்று இங்கு வந்து உங்கள் அனைவருக்கும் பதிலளித்த, இந்த வழக்கை சிறப்பாக செய்து என்னை வெளிக்கொண்டு வந்த திரு ஆனந்த செல்வன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 வருடமாக பரோல் அளித்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. பத்திரிகையாளர்களான உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் தொடர்ந்து என்னை ஆதரித்து என் கணவரை மீட்டெடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை இருகரம் கூட்டுடன் வேண்டுகிறேன். என் கணவரை வந்து மீட்டு கொடுக்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நான் உங்கள் மூலமாக நான் வைக்கிறேன். எங்களுக்காக கரிசனம் காட்டிய அமைப்புகள், தலைவர்கள், அப்புறம் ஆர்வலர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றி. உலகத் தமிழர் அனைவருக்கும் இந்த வெற்றியை வந்து நான் அர்ப்பணிக்கிறேன். உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் நிறைய பேர் வந்து எந்த நேரமும் எங்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க எங்களுக்காக. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இனியாவது நிம்மதியாக தூங்குங்க, நான் வெளியில் வந்துட்டேன் உங்கள் அக்கா அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.